Good morning, everybody. So amongst us we have our institute topper, Ms. Dharmalasri. Right now she is in training. Just for 2 days she has come here. 3 days to be precise. Friday she had come, so today she is going back to again training. So I thought maybe the test batch is going on, so we should bring her here. You can have a small chat with her, and I have told, I myself is curious of what is happening once you become IAS, once you clear, once your name is in the merit list, afterwards what's happened. That curiosity is in me also, I was also not knowing it. So now having completed the almost the 3/4 of the foundation, now after this foundation will be over by December 6th, I was told. So after the foundation, then she will have the phase 1 of IAS, then she will have phase 2 also. So I just wanted you to know what is happening in Mussoorie. Okay, so she will be giving a first hand account of what is happening, how these 3 months had gone. Okay, so she will be interacting with you. So on behalf of all of you, I will welcome Ms. Dharmalasri. Please come. Good morning, okay. நல்லா இருக்கீங்களா? ஏன்னா இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற டைம், அதனால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும் அவ்வளவு சந்தோஷமா இருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன், தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. நிறைய பார்த்த ஃபேஸஸ் தான் இருக்கு. ஸோ தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு? முடிச்சாச்சா? எங்களுக்கு தீபாவளி வந்துட்டு குஜராத்ல இருந்துச்சு. இது என்ன இப்ப எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போகும்போது இது இனிமே காமன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான். உங்களுக்கு போகும்போது ஒரே ஒரு இடத்துலதான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கும். நீங்க என்ன சர்வீஸ் வாங்கினீங்கனாலும் அது முசோரியில் மட்டும்தான், லபாஸ்னால மட்டும்தான் இருக்கும் ட்ரைனிங். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது எல்லா சர்வீஸில் இருக்கவங்களும் இருப்பாங்க. 100 days இருக்கும், நோ லீவ். ஓகே, சண்டே லீவுன்னு பேருக்கு இருக்கும். டிஓபிடியிலேருந்து டிஓபிடி மினிஸ்டர் வந்திருப்பாங்க, இல்லைனா பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு வருவாங்க, பிரசிடென்ட் வந்துடுவாங்க. ஸோ சண்டே பேருக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஃபுல்லாக எங்கேஜ்டாக தான் இருப்பீங்க. இந்த 100 days இனிஷியலாக என்ன நடந்ததுன்னா, போன உடனே நம்மளோட என்ரோல்மெண்ட்ஸ் இதெல்லாம் டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாளே முடிஞ்சிடும். அப்புறம் அங்கே அகாடமியில் வந்துட்டு காலையில் 9 மணினா 8:55 நீங்கள் உள்ளே இருக்கணும். புரியுதில்ல? அதான் சொல்கிறேன், ஜாலியாக இருக்கிறதெல்லாம் இங்கே இருந்துருங்க. இந்த 9 மணினா 9:30 வருது, அதெல்லாம் இங்கே மட்டும் தான் முடியும். ஓகே, ஸோ ஏன்னா டைம் எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஆஃபீஸராக ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது பன்ச்சுவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. நம்ம நிறைய நேரம் எப்போவுமே நமக்கு கீழே இருக்கவங்களுக்கு வேலை சொல்லிட்டு இருக்க மாட்டோம், நம்ம மேலே இருக்கவங்கக்கிட்ட நிறைய வேலை பார்ப்போம். ஸோ அதனால 5 மினிட்ஸ் முன்னாடி அங்கே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் லேட் ஆச்சுன்னா எல்லா இடத்துலையுமே பயோமெட்ரிக் இருக்கும். நீங்கள் சாப்பிட தவிர மீதி எல்லா இடத்துலையுமே பயோமெட்ரிக் இருக்கும். பயோமெட்ரிக்கும் இருக்கணும், உங்கள் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸும் இருக்கணும். அதுக்குன்னே ஒரு ஸ்பை இருப்பாங்க, இந்த சீட்டில் எனக்கு மட்டும்தான், என்னோட நேம் இருக்கும் இந்த சீட் முன்னாடி. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். நம்ம நேம் அப்படியே யூஎன்ல உட்கார ஃபீல் இருக்கும், அப்படியே நம்ம நேம் இருக்கும், ஃபோட்டோ எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதுக்குன்னா, அவங்க அகாடமியை பொறுத்த வரைக்கும் அது அட்டண்டன்ஸுக்கு, வேற எதுக்கும் கிடையாது. ஸோ நிறைய ஷஃபிள் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஐஏஎஸ் அப்படின்னா ஐஏஎஸ் கூட மட்டும் மிங்கில் ஆக முடியாது, நிறைய சர்வீஸ் கூட மிங்கில் ஆகணும். இது எதுக்குன்னா, எஸ்பிரிடி காப்ஸ்னு அவங்க லாங்குவேஜில் சொல்லுவாங்க, ஜஸ்ட் இந்த பேட்ச் ஃபுல்லாக ஒரு யூனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு தான், அக்ராஸ் த சர்வீசஸ். அதுக்காக தான் எல்லா எக்ஸசைஸுமே அப்படி தான் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ சப்போஸ் நீங்கள் ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 4-5 சர்வீசஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இருப்பாங்க அதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இது எல்லாத்துமே ஒரு யூனியன் டெவலப் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் டெவலப் ஆகும். அப்புறம் அங்கே நிறைய கல்யாணம், மேட்ரிமோனியல் சர்வீசஸ், அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும், சரியா? ஸோ அதனால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க, அது உங்கள் கையில். ஸோ இது ஒரு பக்கம் போகும். அதுக்கப்புறம் வில்லேஜ் விசிட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டீமே இருக்காது, வேறு டீம் இருக்கும். நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் அப்படின்னு இருந்தோம்னா அவங்க பிரித்து விட்ருவாங்க, சேர்ந்துலாம் இருக்க முடியாது. அண்ட் மெஸ்ஸுக்கும் ட்ரெஸ் கோடு இருக்குது. ஓகே, மெஸ் செட்டிக்வேட்னு ஒன்று இருக்கு, எஸ்பெஷலி. அதனால நிம்மதியாக சாப்பிட்றது, இந்த கார்த்திக் டிஃபன்ஸ்ல சாப்பிட்றவங்க, அக்ஸ்ட்ரம்ல சாப்பிட்றவங்க, ஹாட் சிப்ஸில் சாப்பிட்றவங்கலாம் இதோட ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பூன் ஃபோக்கில் தான் இருக்கும், ஏன்னா அவங்க விவிஏபிஸ் வரும்போது நம்ம அப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் அது. ஸ்கெடியூல்ஸ் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். டைட்டாக இருக்குன்னா மார்னிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், எதுனாலும் வந்துட்டு இப்படி எதுவுமே இருக்காது, எல்லாம் இப்படி இருக்கும் இல்லைனா இப்படி இருக்கும். அங்கே மசூரியில் நமக்கு இங்கேருந்து போனதுனால ஃபஸ்ட்டு வெதர் அடாப்டேஷன் கொஞ்சம் கஷ்டமாகிச்சு. கொஞ்சம் கஷ்டமாகிச்சுன்னா ஃபுல்லாக 2000 மீட்டர்ஸ் ஹைட்டு. ஸோ அங்கே வெதர் எப்படியுமோ அப்படி தான் இருக்கும்.
நார்த்ல இருந்து வரவங்களுக்கு அது கொஞ்சம் அடாப்டேஷன் ஆகும், ஏன்னா டெல்லி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நமக்கு சுத்தமா எதுவும் இல்லை. ஸோ அதனால வெதருக்கான எல்லா கார்மெண்ட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க, இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, பிடி கம்பல்சரி, எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது. அதில் 6:10 கிரவுண்டில் இருக்கணும், பயோமெட்ரிக் முடிச்சுட்டு கிரவுண்டில் இருக்கணும். அது இல்லைனா பீனல் பிடி, பீனல் பிடிக்கும் இல்லைனா பீனல் பிடிக்கு ஒரு பீனல் பிடி இருக்கு. சரியா செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க, எல்லாமே ரெக்கார்ட்ஸ் கிளியராக இருக்கும். நம்ம 11:00 நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு 10:55 மெயில் இருக்கும், நீங்கள் கிளாஸில் இருக்கும்போது மொபைல் எடுக்க முடியாது, இவ்வளோ ஜாலியாக மொபைல் வச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மொபைலை பார்த்தாங்கன்னா எல்லா இடத்துலையுமே கேமராஸ் இருக்கும் கிளாஸில், ப்ரைவசி அப்படிலாம் இல்லை. ஸோ கேமரா பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க மொபைலை, வேறு எந்த புக்ஸும் மேலே இருக்கக்கூடாது, பாட்டில் அப்படி இப்படி வாங்கி பார்க்கக்கூடாது. இப்படி எல்லாம் கிளாஸில் வந்துட்டு ஃபஸ்ட் இனிஷியலாக இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழக ஆரம்பிச்சோன்னே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் அந்த பயோமெட்ரிக் அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபுட்டுக்குன்னு ஒரு 45 minutes டைம் இருக்கும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அது முடிச்சுட்டு 9:20 கிளாஸ், ஸோ 9:15 இருக்கணும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெண்டு நம்மளெல்லாம் ஆஃபீஸர் ட்ரைனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நேற்று என்ன நடந்ததுன்றது இன்றைக்கி வந்துட்டு யாரோ ஒரு ரெண்டு பேர்த்தா அவங்களே ஸ்கெடியூல்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ரெண்டு நேம் வந்துட்டு அவங்க வந்து என்ன நடந்துச்சுன்றது சொல்லணும். அது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க கிளாஸஸ்க்கு. 90% கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் தான், 10% தான் அந்த ஃபேக்கல்ட்டிஸே இருப்பாங்க. அந்த ஃபேக்கல்ட்டிஸ்னால் அவங்களும் சிவில் சர்வன்ஸாக இருந்தவங்க, ப்ளஸ் பர்மனன்ட் ஃபேக்கல்ட்டிஸ் லா பாலிட்டிக் இருப்பாங்க. மீது எல்லாமே சிவில் சர்வெண்ட்டாக இருந்து கொஞ்சம் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ரேஞ்சில், டெப்புட்டி செக்ரட்டரி அந்த மாதிரி சொல்லுவாங்க, அடிஷ்னல் செக்ரட்டரி, ஒரு 15-20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தவங்க தான் நமக்கு ஃபேக்கல்ட்டிஸாகவே இருப்பாங்க. அதனால் ஏமாற்றவே முடியாது எந்த காரணத்துலையும். தென் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கிளாஸே எங்களுக்கு வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டோட செக்ரட்டரி தான் வந்தார், அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி வந்தார். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அவரோட செக்ரட்டரி, அவர் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன்லேருந்து இருந்தவர், ஸோ அவர் வந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்கும். ஹிந்தி தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது, ஹிந்தி தெரியலனா இப்போலேருந்து கிளாஸ் போக ஆரம்பிச்சுங்க சைடில், வேறு வழியே இல்லைன்னா படம் பார்க்க ஆரம்பிங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். பிகாஸ் என்னென்னா உங்களுக்கு இன்ட்ராக்ஷனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய பேர் அங்கே இருக்காங்க. செகண்ட் வந்து பேசிட்டே இருக்கும்போது நமக்கு தமிழ் வர மாதிரி அவங்களுக்கு ஹிந்தி வரும். அண்ட் சில ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப வர்த்தியான ஸ்பீக்கர்ஸ், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்களாம் நிறைய பேர் வருவாங்க, சோஷியல் சர்வீஸில் வாங்கினவங்கலாம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ராதிகா ஆப்டே, ராதா ஆப்டே, இன்னொருத்தர் பிரகாஷ் ஆப்டே நினைக்கிறேன், ஆம்டே நினைக்கிறேன், த மகாராஷ்டிரா, ஆ பாபா. ஸோ அவர் வந்து பேசும்போது அவர் வீடியோவெல்லாம் இங்கிலீஷில் போட்டார், ஓகே ஃபைன், பட் அவரோட ஸ்பீச் ஃபுல்லாகவே ஹிந்திக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த எஸ்சன்ஸ் நமக்கு எடுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க, அது ஒன்று. தென் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அவரும் வந்திருந்தார், அவரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணார், ஜாதவ் மலாய் பயோங் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோ இண்டிவிஜுவலாகவே அந்த ஏக் மஜுலி ஐலாண்ட் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக மாற்றி இப்போ அவர் அங்கே டைகர்ஸ் வர அளவுக்கு அவர் ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஸோ அது அந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூபிளான இன்சைட்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க, எங்கெங்கேயோ இருந்து இறக்குவாங்க. அசைன்மெண்ட்ஸ்னால் ஹெவியாக தான் இருக்கும், எஸ்ஏஸ் 2 essays சப்மிட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, ரிட்டன் எக்ஸாம்ஸு மிட் நைட்டில் எல்லாம் படிப்போம், அந்த ஃபிலிம்ஸ்க்கு முத நாள் படிப்பீங்கல்ல அந்த மாதிரி இருக்கும். முத நாளும் அந்த அந்த கடைசி ஒரு வாரம் எப்படி படிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். நடத்துகிற அன்றைக்கே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முதல் 2 நாள் படிக்க தேவையில்ல, ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்களானா இல்லை, பட் நீங்கள் படித்து தான் ஆகணும், எழுதி தான் ஆகணும். எழுதலைன்னா அது திருப்பி நீங்கள் வேறு ஏதாவது சர்வீஸில் எதுவும் போயிட்டீங்கன்னா உங்களை வர வச்சு எழுத வைப்பாங்களாம், அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஹிமாலயன் ட்ரெக்கிங் கூட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா, சாட்டர்டேஸ் எல்லாமே ட்ரெக்கிங்க்கான டேட்ஸ், அங்கே உள்ள மசூரிக்குள்ளே இருக்க ஒவ்வொரு மவுண்டனாக ஏற வச்சாங்க. சரி பரவாயில்ல, நம்ம எல்லாம் ரெடியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயன் ட்ரெக்கிங் போனால் ஸ்னோ ஃபுல்லாக, ஸ்னோக்கான எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஸோ நிறைய பேருக்கு நிறைய மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்துட்டு ஒரு 2 wild dogs மட்டும் மிட் நைட்டில் பார்த்தோம், மிட் நைட்டும் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருந்தோம், அதுதான் சொல்ல அந்த ஏதாவது சப்போர்ட் இருக்குமானா, இவங்க ஜிபிஎஸ் கொடுத்துருப்பாங்க, 2 SDRF அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க, ஃபோன் பண்ணால் லபாஸ்னால் இருந்து அகாடமிலேருந்து எடுக்க மாட்டாங்கன்னா, ஃபேக்கல்டிஸ்லாம் அங்கங்கே எங்கேயாவது போயிருப்பாங்க ட்ரெக்கிங்க்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில கேங் வந்துட்டு ஸ்னோ கிட்ட போகும்போது ஆக்சிஜன் சிலிண்டர், இந்த சாரி கேஸ் சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் தனியாக இருந்தது, கேஸ் சிலிண்டர் பற்றிட்டு இருந்துச்சு. ஸோ ஹிமாலயன் ட்ரெக்கிங் ஆ அப்படின்னீங்கன்னா இல்லை, ஒரு சில பேத்துக்கு நல்லா அமையும், ஷிம்லா மணாலி அவங்களாம் ரெசார்ட்டில் போயிட்டு என்ஜாய் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ உங்கள் குரூப் பொறுத்து, பட் ஹார்டர் த ட்ரெக் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வில்லேஜ் விசிட் நல்லாயிருக்கும், நீங்கள் எவ்வளோ ஹார்டராக கிளைம் பண்ணுங்க. நாங்கள் போனது கேதார்நாத் போனோம், கேதார்நாத் மட்டும்தான் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதுக்கு ஒரு 4-5 மலை தாண்டதுக்கப்புறம் தான் கேதார்நாத் நாங்கள் மலை ஏறினோம்.
எல்லாருக்கும் கேதார்நாத் போகிறது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த நாலஞ்சு நாள் அப்படியே போனதுனால கேதார்நாத் தான் இருக்கிறதுல ஈஸியான மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரூட் இருக்கும், மீதி எல்லாம் நம்ம தான் ரூட் போட்டு போகணும். காணாமல் போனோம்னா திருப்பி நம்ம அந்த ஒரு 23 பேர் டீம் இருப்போம், டே சேர்ந்தே போனோம்னா அப்படியே தவிச்சிட்டு வந்துடுவோம். ஒரு சில நாள் டென்ட் காணாமலாம் போயிருக்கு, எங்கே போச்சுன்னு தெரில டென்ட்டை. நைட்டு 1 மணிக்கு அப்படியே குளிரில் உட்காந்து அந்த மந்தாகினியோட ஃபார்மேஷன் ரிவர்ஸில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பஞ்சாயத்து சர்பஞ்ச் எல்லாம் பிடிச்ச அவர் வீட்டிலலாம் நைட்டு தங்கி சாப்பிட்டோம். லிட்ரலாக வந்துட்டு சாப்பாடுக்கு கேட்டு சாப்பிட்டோம். இப்படியும் இருந்துச்சு. ஒரு சிலருக்கு இது எல்லாமே இன்னும் நல்லாவும் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த டீம் பொறுத்து, நம்மளோட கைட்ஸ் பொறுத்து. ஆனால் அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், வர்த் எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது இருந்ததுனால தான் எங்களால் வில்லேஜ் விசிட் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு. நாங்கள் போன வில்லேஜ் வந்துட்டு தார் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, மத்திய பிரதேஷோட அந்த மால்வா பிளாட்டியூ எல்லாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மால்வா பிளாட்டியூவில் இருக்கிற ஒரு மாண்டு ஃபோர்ட்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ், ஹோல்கர் இந்த அஹல்யாபாய் இதெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டு அவங்களுந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் அந்த ஏரியா. ஒரு வேற மாதிரி ஒரு இந்தியா இருக்குது உள்ளே இருக்குன்றதும் நமக்கு அந்த வில்லேஜ் விசிட் போனதுக்கப்புறம் தான் தெரியும். நிறைய பண்ணணும் அப்படின்னும் அப்போ தான் தெரியும். வந்து கெவாடியாக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே பயங்கர 7-star லக்ஸூரியஸாக இருந்துச்சு. டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஏசிலாம் இருக்கும், பெட்டெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. தென் ஃபுட் எல்லாமே இந்தியாவில் இருக்க பெஸ்ட் செஃப்ஸ் வந்து குக் பண்ணியிருப்பாங்க. கிளாஸஸ்னால் பார்த்தா வேர்ல்ட் பேங்க் பிரசிடென்ட் வந்திருந்தார். உங்களுக்கு அந்த கெவாடியா இது நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காமன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார். ஸோ அந்த சீரியஸ் ஃபுல்லாமே பயங்கர ஹை ப்ரொஃபைல் டிக்னிட்டரிஸாக இருந்தாங்க. ஃபஸ்ட் நாள் வேர்ல்ட் பேங்க் குரூப்பு, அதுக்கு அடுத்தது யூரோப்பியன் பேங்க், அவரும் இந்தியன் அவர் தான் சுமா சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலி அவரும். ஸோ அவர் யூகே சிவில் சர்வெண்ட்டாக இருந்தவர். தென் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தாங்க, தென் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்குலாரிட்டி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அவங்க டெக்னாலஜி எப்படி நீங்கள் கவர்னன்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் தான் இங்கே அந்த போர்வெல் இஷ்யூஸ் ரொம்ப பீக்காக போயிட்டு இருந்துச்சு. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபியூச்சர் டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி திங்கிங். ஸோ எல்லாமே நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு சைட் நீங்கள் ரியாலிட்டி என்னென்னு பார்ப்பீங்க, ஒரு சைட் ஃபியூச்சர் பற்றி திங்க் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் டைம்குள்ளே எழுந்திரிக்கணும், டைம்குள்ளே சாப்பிடணும், உங்கள் வேலையை பார்த்துக்கணும், இது எல்லாமே இருக்கும். டைம் வந்துட்டு மேனேஜ் பண்ணது கொஞ்சம் நீங்கள் இப்போலேருந்தே எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போலேருந்தே நீங்கள் ஆஃபீஸர் ஆஃபீஸர் நம்ப ஆரம்பிச்சிருங்க. தென் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேபினட் செக்ரட்டரி வந்து பேசினார், பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிஎம் வந்து பேசினார். தென் ஃபைனலாக பிஎம் வந்து அட்ரஸ் பண்ணார். அவர் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, இந்தியா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி தான் சொன்னார். ஓகே, அந்த யூனிட்டி டே ஃபுல்லாகவே அவர் தான் இருந்தார் கூட. இப்படி தான் முடியுது. இது வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும், ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கும், இந்தியா டே ஒன்று இருக்கும். இந்தியா டேலாம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அத்லெட்டிக் மீட் இருக்கும், நீங்கள் கிராஸ் கண்ட்ரி மேரத்தான் ஸ்ப்ரிண்ட்டு ஸ்விம்மிங் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இறக்கலாம் அதில். ஸோ அதுக்கான டைம் இருக்கும். ஆனால் எல்லாமே ஈவினிங் 6 அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் மாடியூல்னு இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் மாடியூல்லையும் நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் டைம் வந்து 4:30 to 6 வீக்லி ஒரு 2 days or 3 days இருக்கும். அதில் நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம். ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே இருக்கும் உள்ள. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமாக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்கும். நம்ம டைவெர்ட் ஆகி போகணுன்னாலும் போகலாம், டைவெர்ட் ஆகாமல் நம்ம வந்த வேலையை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். இது நம்ம கையில் தான் இருக்கும். நிறைய கிளாஸ் கவுன்சிலர்ஸ்னு இருப்பாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு போதிசத்துவாவில் இருக்கும் உங்களுக்கு தெரியல, எப்படி ஒரு 10 members ஒரு ஃபேக்கல்ட்டி அந்த மாதிரி இருக்கும். அங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு 40 members ஒரு ஃபேக்கல்ட்டின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ தே கேன் ஷேர் தேர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஏதாவது இஷ்யூஸ்னால் பார்க்கலாம். புக் ரீடிங் இருக்குது, புக் ரிவ்யூ அது ஆக்சுவலி. இங்கே படித்த புக் எல்லாம் செல்லாது, அது எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ ஒரு 2 books நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க, அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். இதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ் என்ன இருக்கோ, ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் இருக்கோ, நிறைய வந்தோடனே ஒரு 2வது நாளே நிறைய இருக்கிற எல்லா கிளப்ஸ்க்கும் வந்து செக்ரட்டரிஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் எலெக்ஷன்ஸ் நடக்கும். நீங்கள் உங்களை செல் பண்ணி நீங்கள் எலெக்ஷன்ஸ் வின் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் ஆகிடும். பார்ட்டிசிபேஷன், சப்போஸ் நீங்கள் எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் வின் பண்ணலன்னா பார்ட்டிசிபேஷன் நீங்கள் நிறைய பண்ணலாம். காலேஜ் என்விரான்மெண்ட் மாதிரி பட் ரெஸ்ட்ரிக்டடாக பியூரோக்ரட்டிக்காக இருக்கும். இவ்வளோதான் இது இப்போ வரைக்கும் நான் பார்த்தது. இதை முடிச்சதுக்கப்புறம் 2 நாள் தான் லீவ். உடனே ஃபேஸ் ஒன் ட்ரைனிங் ஐஏஎஸ்க்கு மட்டும், நாங்கள் மட்டும் அங்கே அகாடமியில் இருப்போம், மீதி எல்லோரும் அவங்கவுங்க அகாடமிக் போயிடுவாங்க. அந்த ஃபேஸ் ஒனில் 1 week மட்டும் கிளாஸஸ் நடத்திட்டு பாரத் தர்ஷன் 2 months ஃபுல்லாக 2 months இருக்கும். திருப்பி ஃபெப்ல வந்துட்டு பிளாக் லீவ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பார்ப்போம். உடனே மே 10 வரைக்கும் ஃபேஸ் ஒன்னோட ட்ரைனிங் இருக்கும். அதில் ஃபுல்லாகவே ஐஏஎஸ்க்கான அத்தனையுமே ரைட் ஃப்ரம் லேண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து பஞ்சாயத்து ராஜ்லேருந்து ஒரு வீக் போட்டு அந்தந்த இதில் யார் ஸ்பெஷாலிட்டி பர்சன்ஸோ அவங்க வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க.
அப்படிதான் அந்த ஷெட்யூல்ஸ் இருக்கும். எங்கேஜ்டாக தான் இருக்கும், பார்ட்டிசிபேட்டிவாக இருக்கும். கிளாஸில் தூங்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க, போட்டு கொடுத்துருவாங்க, ஸ்பைஸ் இருப்பாங்க நிறையா, அங்கே அட்டன்டீஸ்னு இருப்பாங்க, யாரெல்லாம் தூங்குறாங்க நோட் பண்ணிட்டு உங்களுக்கு மெமோ வரும், உங்களோட லாகின் தனியாக இருக்கும், உங்களுக்கு மெமோ வரும், மெமோவுக்கு திருப்பி ஒரு மெமோ வரும், நீங்கள் அந்த போய் டிசிப்ளினரி இன்சார்ஜ் பார்க்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் லீவ் இருக்கும். எந்த இப்போவே உங்களுக்கு ஸ்டேட், எனக்கு கேரளா தான் அலாட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேட்ஸ் அலாட் ஆனது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட் ஜூன் ஜூலைலலாம் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் போயிடுவீங்க. அதுக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட்ஸ் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். அங்கே ஒரு ஏப்ரல் வரைக்கும் அங்கே இருப்பீங்க. திருப்பி ஃபேஸ் 2 ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு 1 மந்த் மறுபடியும் நம்ம அகாடமிக் போவோம். ஏப்ரல் மேலே வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் வந்துட்டு ஃபாரின் ட்ரிப் இருக்கும். மேக்ஸிமம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட்டிப்போங்க, இல்லைனா கொரியன் கண்ட்ரிஸ்க்கு 2 வீக்ஸ் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளை அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக 3 மந்த்ஸ் டெல்லியில் நார்த் பிளாக்ல இருப்போம். ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரீஸில் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருப்போம். அது முடிச்சதுக்கப்புறம் ஃபார்மலாக பிரசிடென்ட் கிட்டே வந்துட்டு வேல்டிக்டரி இருக்கும். அது முடிச்சிட்டோன்னா நம்ம சப் கலெக்டராக வந்துடுவோம். இதெல்லாம் முடிக்க எனக்கு 2021 ஆகும், 2021 அக்டோபர் ஆகும்.